ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரல் விளக்கு கடை போரூர். இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட பிரான்ஸ் கலெக்ஷன்ஸ், பாத்திர கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு விளக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பா அப்படின்ற ஒரு பவுல் தான். இந்த கும்பான்றது வந்துட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் வந்துட்டு இந்த கும்பா தான், கும்பாவில் தான் வந்துட்டு சாப்பாடு எல்லாம் கலந்து வச்சு டெய்லியுமே சாப்பிடுவாங்களாட்டா, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த கும்பாவில் தான் எல்லா சாப்பாடும் பிசைஞ்சி, காய் அந்த மாதிரி கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சி சாப்பிடுவாங்களாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கும்பா பிரான்ஸு. ஸோ இந்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கும்பான்றது, இதுடைய விலை அப்படின்னு பார்த்தோன்னா 1970. ஸோ இந்த கும்பா பிரான்ஸ் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ பிரான்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதோடைய இதுலேயே வந்துட்டு நிறையா சைஸ் வெரைட்டிஸுமே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட சைஸ் வெரைட்டிஸ் இருக்குது. இதுவே வந்து நான் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸு. இது பார்த்திங்கன்னா சைஸ் நம்பர் 3, 985 ருபீஸு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈயம் பூசின பாத்திரங்கள் செட்டாகவே வச்சுருந்தாங்க. செட்டாக வைக்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த குழம்புக்கு சாப்பாடு ரசம் அப்படியே செட்டாகவே நம்ம வச்சுக்கலாம் ஒரே மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சைஸ் வெரைட்டியாக வந்து ஸோ இதெல்லாமே வந்து கேஜ் கணக்கு தான். இதில் உள்ளே வந்து கலவு பூசியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 515 ரூபா. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா எத்தனை சைஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6-7 கிட்ட சைஸ் வெரைட்டிஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ வந்துட்டு தாராளமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்துட்டு எங்கள் கலவை நல்லா பூசி, ஸோ ரொம்பவே இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த இதில் சாப்பிட்றதுனால. ஸோ அதாவது வந்துட்டு இந்த மாதிரி மசாலா பாக்ஸ், அதாவது அஞ்சரை பட்டியுமே அவைலபிள். இதுலேயும் வந்து ஏகப்பட்ட சைஸஸ் அவைலபிள். ஸோ மொத்தம் வந்துட்டு 3 சைஸஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ஸ்மால், இன்னொன்று வந்து மீடியம், இன்னொன்று வந்து லார்ஜு. ஸோ இது ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இது பார்த்திங்கன்னா ஸ்மாலு. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா எத்தனை பார்ட்டிஷன் இருக்குன்னா, ஸோ இதில் வந்து மொத்தம் 7 பார்ட்டிஷன். உள்ளேயே வந்து ஸ்பூனு, அதுக்கப்புறம் இது மேலே மாட்டுற அந்த நாப்பு, ஸோ அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். 2100 ரூபா. இது வந்து ஸ்மால் சைஸ் தான் நான் இப்போ காமிக்கிறது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி கட்டுற பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா இதுலேயுமே 7 பார்ட்டிஷன் தான் கொடுத்துருந்தாங்க. கூட கொஞ்சம் பெருசுன்றதுனால இது வந்து 2850 ரூபா. இது பார்த்தோன்னா இதுக்கு நெக்ஸ்ட்டு சைஸ் தான் இது. இதோடைய ரேஞ்ச் பார்த்தோன்னா 3140 ருபீஸ் இதோடைய ரேஞ்சும் பார்க்கலாம் இருங்க. ஸோ 3140 ருபீஸ் இதுக்குள்ளே எவ்வளோ பார்ட்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதுலேயும் வந்து சேம் 7 பார்ட்டிஷன் தான், பட் கொஞ்சம் பெருசு ஓகேங்களா. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெருசு. இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4420 ருபீஸ். இதில் எத்தனை பார்ட்டிஷன் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு வந்துட்டு 7 பார்ட்டிஷன். ஸோ அங்கே பாருங்கள் ரொம்ப அகலமாக இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி அதை 3 கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெருசாக இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒன்று. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அந்த சாம்பார் தூக்கு. இந்த சாம்பார் தூக்குடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 955 ருபீஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெல் கொட்டி நம்ம சாமிக்கிட்ட வைக்கிறது, இல்லைனா சீர் எடுத்துகிட்டு போகும்போது இந்த நெல் கொட்டி நம்ம வந்துட்டு அழகாக சீரில் வைக்கிறது, அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அழகான ஒரு ஸ்டோரேஜ் தான். இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2420 ரூபா. இதிலே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பாத்திரம், இந்த பாத்திரம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி மாவு பிசைய, ஸோ அந்த மாதிரி இந்த மாவெல்லாம் பிசைஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பாத்திரம் தாங்க இது. ஸோ இந்த பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ நல்லா அகலமாக இருக்குது. ஸோ நம்ம சப்பாத்தி நல்லா தூக்கி போட்டு அடித்து நல்லா மாவு பிசைஞ்சு சாஃப்டாக பிசையிறதுக்கு இந்த ஸ்டோரேஜ் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 950 ருபீஸ் தான். பார்க்குறது வந்துட்டு ஒரு அழகான அந்த குழம்பு அதெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கலவை பாத்திரம் தான் இது இந்த அடுக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1340 ரூபா. இந்த கலவை யூஸ் பண்ணுறது, இதில் வந்து இந்த கலவை இருக்கிறதுனால நம்ம சமைக்கிறதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஏன்னா வாயு வந்து நல்லா அகலமாக இருக்கிறதுனால நம்ம சமைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தூக்கு சட்டி. இந்த தூக்கு சட்டியுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100 ரூபா. இதில் ஒரு சைஸ் இருக்குது. இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான சைஸ் தாங்க. ஸோ கலவு பூசியிருக்காங்க, அழகாக நம்ம குழம்பு அது மாதிரி கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஆகும். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து இந்த சைஸ். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 5வது நம்பர் சைஸு. இது வந்து பிரசாதவாளி ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, நம்ம கோயிலுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சைஸ் 5. அதுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 2400 ரூபா.
ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா இடியாப்பம் ஸ்டாண்டு. ஸோ இந்த இடியாப்பம் இது வந்துட்டு இப்போ நல்லா ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு பிரான்ஸில் வச்சுருந்தாங்க. இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 850. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கும் பிழியலாம் அண்ட் தென் வந்துட்டு இடியாப்பமும் பிழியலாம், நம்மளுடைய விருப்பம் தான். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முறுக்கு பிழியறது தான் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த முறுக்கு பிழியறது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரெடிஷனல் அந்த காலத்து ட்ரெடிஷனல் மாதிரி இருக்குது, 1010 ரூபீஸுங்க. ஸோ இதெல்லாம் பாருங்களேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு 1280. இதுவும் வந்து ஒரு வெரைட்டியான முறுக்கச்சு பிழியறது தான், முறுக்கு பிழியறது தான் இருக்குது. ஸோ 1280 ரூபாய்க்கு ரொம்ப. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில்டர் காஃபி பண்ண போடுறதுக்கு ஃபில்டரு. ஸோ இதில் வந்து ரெண்டு சைஸஸ் இருந்தது, ஒன்று சைஸஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து 2 சைஸ், இன்னொன்று வந்து 3 சைஸு. 2 சைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு 850 ரூபீஸு. ஸோ சைஸ் 2 பார்த்திங்கன்னா 850 ரூபீஸு. அடுத்து பார்த்திங்கன்னா சைஸ் 3, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 1050 ரூபா. விதமான படிகள், அது அது விதவிதமான படிகள் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட சைஸ் வெரைட்டிஸ் வந்து வந்திருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய படி. ஸோ இருக்கிறதுலே நல்ல பெரிய சைஸ் இந்த படி பார்த்திங்கன்னா, நல்ல பெரிய சைஸ் இருக்கிறதுலே. இது பார்த்திங்கன்னா வந்து 1110 ரூபா. இதோடைய கிலோ பார்த்திங்கன்னா 55 கிலோ வருது வெயிட்டு. ஸோ இதெல்லாம் வெயிட் பேஸிஸில் தான் எடுத்துக்கிறாங்க போல். பார்க்கும்போதே ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக் நம்மளுக்கு கொடுக்கும் இது. அதுக்கு அடுத்த சைஸ் இது. இந்த சைஸுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 710 ரூபா. அப்புறம் இதுக்கு அடுத்த சைஸ் இது. ஸோ இந்த சைஸுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 410. அண்ட் தென் ஃபைனலாக இந்த சைஸ் சின்ன சைஸ் இருக்கிறதுலே. ஸோ இந்த சைஸுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 330 ரூபா. ஸோ நாலு விதமாக வச்சுருந்தாங்க, நாலு விதமான சைஸ் வெரைட்டிஸ் இங்கே அவைலபிள் இப்போ கரண்ட்டாக. அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிற அழகான சொம்பு குவலை அதெல்லாம் அடிக்க வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி லோட்டான்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே ஒரு விதத்தில் தண்ணி தான், தண்ணிக்கு குடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தோன்னா 310 ரூபா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுவுமே ஒரு விதமான சொம்பு தான். ஸோ இந்த சொம்புடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1380 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ், உள்ளே எப்படி இருக்குது பாருங்களேன். அப்புறம் வந்து அந்த குலவை, அதாவது குவலை அப்படின்னும் இல்லையா அந்த சொம்பு, அந்த இந்த மாதிரி சொம்பு வெரைட்டியும் அவைலபிள். இந்த சொம்புலாம் பார்த்திங்கன்னா இது வந்து மீடியம் சைஸில் இருக்குது. ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 730 ரூபா. இதுக்கு உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தண்ணி குடிக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கலவு பூசியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலவு பூசியே வச்சுருக்காங்க. ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய சொம்பு, அதாவது பெரிய குவலையுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 1275 ரூபா. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நான் இது இதுவுமே வந்து ஃபுல்லாக கலவு பூசியிருந்தாங்க. இதோடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 850 ரூபா. ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 850 ரூபா தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியான இந்த காஃபி, ஃபில்டர் காஃபி கப்பு. ஸோ எப்பயுமே வந்து ஃபில்டர் காஃபி குடிக்கும்போது இதில் குடித்தோம் அப்படின்னா ஒரு தனி டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குங்க. இந்த டம்ளர் செட் பார்த்திங்கன்னா வந்துட்டு விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 460 ரூபா. இந்த டப்ரா செட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸு. ஸோ இந்த இந்த குட்டி குட்டி கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 110 ரூபா. நம்ம பிரசாதம் வைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற குட்டி குட்டி கப்ஸ் தான் இதெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதவிதமான ரொம்பவே அழகான வெத்தலைப்பட்டி தான். இதில் வந்துட்டு ஏகப்பட்ட சைஸ் வெரைட்டிஸ் இருக்குது. 1, 2, 3 சொல்லிட்டு 3 சைஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு சைஸ் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வெத்தலைப்பட்டி, பார்க்கும்போதே அழகாக இருக்கு இல்லையா. இதோடைய விலை பார்க்கலாம், 630 ரூபா. சூப்பராக இருக்குது பாருங்களேன். சைஸ் 1 இது, அண்ட் தென் சைஸ் 2. ஸோ சைஸ் 2 பாருங்களேன், சைஸ் 2 உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 780. ஓகேவா, சைஸ் 3 உடைய விலை பார்க்கலாம். சைஸ் 3 பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்குது அடுத்த சைஸ். இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 775. அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான உருளி. ஸோ இந்த உருளியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது இடிக்கிறதுக்கு, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற உருளி தான். ஸோ அந்த உருளி வந்து எவ்வளோ அழகாக சைஸ் சைஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 2100. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ். இதோடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 1290 ரூபா தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, கண்டிப்பாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடணும்னு கண்டிப்பாக தோணும். இது வந்து இது கொஞ்சம் பெருசு, அதாவது இதிலே இந்த மாடலே கொஞ்சம் பெருசு. இதோடைய விலை 1575 ரூபா. ரொம்ப வெயிட்டும் அழகான கரண்டிங்க. ஸோ ரொம்ப கரண்டியுடைய விலையெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கரண்டியுடைய விலை எல்லாம் பார்த்தீங்கன்னா 550 ரூபாய் இதோடைய விலை.
அப்புறம் இதெல்லாம் பாருங்களேன், இந்த தோசை கரண்டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து குழம்பு கரண்டி, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இதுடைய விலையெல்லாம் பார்த்தோம்னா 850 550 ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மீன் குழம்பு வைக்கும்போது அந்த இது உடையாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 580 ரூபாய். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டி, ஸோ இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய விலையும் 580. ஸோ இதோடைய ரேஞ்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா 580 அதுலேயே வந்துடுது. இந்த கரண்டி எல்லாமே 580 ரூபாய் தான். இந்த கரண்டி பாருங்கள், ரொம்ப வெயிட்டும் அதிகம், குழியும் நல்லா பெருசு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.